வணக்கம், நான் உங்க சந்தோஷ். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி பத்தி பார்க்க போறோம். அந்த மூவி வந்து, அதாவது இத்தனை நாள் அவருக்கு வந்து நிறைய இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு அந்த மூவிஸ் பார்த்தா ஸோ ஓரளவுக்கு எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற அதாவது இந்த ஸ்டைல் நான் லீனியர் கட்ஸ், நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங், ஸோ அதையே அங்கேயும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரோட முதல் மூவிலிருந்தே இதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஸ்டைலை வந்து. அதனால தான் அவர் வந்து தனியாக தெரிகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அந்த மூவியோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த மூவியில் ஹிடன் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அது வந்து 1998 வந்த படம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்த படம். அப்படி இருக்கும்போது 70 நிமிஷம் தான் இருக்கு அந்த படம், அதுக்குள்ளே இத்தனை டீடைல்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் நிரூபிச்சிட்டாரு. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூவியில் இருக்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரைட்டர், ஒரு டைப் ரைட்டர், அதாவது கதை எழுதுற ஒரு வேலை இல்லாத ஒரு பையன். அந்த பையன் வந்து தான் கதை எழுதுறதுக்கு கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போய், அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மக்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுறான். ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களை சைக்காலஜி விதமாக அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி போகிறான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதாவது உமனை ஃபாலோ பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஃபாலோ பண்ணவங்களே திருப்பி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சிருக்கான். மூவியோட ஸ்டார்டிங்லே அவன் வந்து போலீஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே கதைக்குள்ள வரும். இவனை வந்து நல்லா முடி வச்சுட்டு நல்லா ஒரு ஆள் வந்து ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த மாதிரி பின்னாடி போயிட்டு இருப்பான். அப்போ வந்து காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பின்னாடி போகும்போது அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான், நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். இதை கண்டுபிடிச்ச உடனே அடுத்த கட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஹேர் கட்லாம் பண்ணிட்டு நார்மலாக ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒரு லுக் அமைப்பாங்க. மறுபடியும் அந்த காப் கூட சேர்ந்த மாதிரி சீன் வந்து இங்கே கண்டினியூ ஆகுது. அப்படி என்ன பண்ணுறான் அந்த காபோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து பணத்தை தவிர அவங்க வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் எடுக்கிறது தான் அவனோட வேலை, கிட்டத்தட்ட திருட்டு அப்படின்னு சொல்லலாம். போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கரெக்டாக அந்த வீட்டோட ஓனர் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மாற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், பட் இந்த மாதிரி ஏஜென்ட் அனுப்புனாங்க, வீடு வந்து ரெண்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. பில்லுக்கு புரியுது காப் செய்கிற வேலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளோட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பழக ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இவங்களும், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒவ்வொரு வீடா போறாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள போய் பணத்தை தவிர மீதி எல்லாமும் எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு வீடா போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பெண்ணோட உள்ளாடை, அதே மாதிரி அந்த பெண்ணோட கம்மல், அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துட்டு காப் வந்து எடுக்கிறான். அதே மாதிரி இவன் வந்து பார்த்துட்டு பில் வந்து பார்த்துட்டு எடுக்காம இருக்கிறான். பொண்ணு வந்து வீட்டில் பாக்குறாங்க, இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டி காணும், என்னோட ஒரு இயரிங்கை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்த சீன் கட் பண்ணி எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவன் வந்து ஸ்டைலிஷாக அந்த ஹேர் கட் பண்ணிட்டு கோட் ஷூட் போட்ட மாதிரி அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த பொண்ணு கூட வந்து இவன் பேசிகிட்டு இருக்கிறான், அதாவது பில் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். பேர் அந்த பெண்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிற மாதிரி விழுந்துடுறாங்க. அந்த பெண் வந்து ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து எக்ஸ், அதாவது எக்ஸ் வந்து எனக்கு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து காமிக்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் முடிஞ்சவொடனே பார்த்தோம்னா மறுபடியும் வந்து காப் கூட வந்து டீமை பார்க்குறான். காப் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இன்னொரு பெரிய திருட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணம்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து வந்து ஒத்துக்கிறான், சரி நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதே நேரத்தில் இதுக்கு அடுத்த சீன் எங்கே கட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூவியில் ஓடுற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆடியன்ஸோட வியூக்காக, இதையும் நான் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து காப் வந்து இந்த மாதிரி பணத்தை நீ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும், உன்னால் தனியாகவும் செய்ய முடியும், ஏன்னா நீ இப்போ வந்து உன்னோட ஸ்டைலெலாம் மாற்றிக்கிட்ட அவனை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறான். அவனும் போய் சரி நம்மளால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறான். அதே மாதிரி எடுக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செக்யூரிட்டி வந்துடுறான். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவனோட இடம், அவனோட பார். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு கிரிமினல் மாதிரி, ஸோ அந்த இடத்துல போய் பணம் எடுக்கும்போது பார்த்தோம்னா மாட்டிக்கிறான். இப்போ வந்து அவன் வச்சிருந்த அந்த ஒரு சுத்தியல்னால அங்கே இருக்கிறவனை வந்து கொண்டுட்டு வெளியே வந்துடுறான். அப்போ கொண்டுட்டு வெளியே வந்தோடனே பார்த்தோம்னா, அவன் வந்து போய் காப் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து போன இடத்துல இப்படி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். பில் வந்து காப் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு வந்து அதே இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து அவங்களோடது இருக்குது, யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் காப் வந்து அவனை அடிச்சு போட்டு நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இருந்தாலும் அவன் வந்து உள்ளே போய் அந்த ஃபோட்டோவும் எடுக்கிறான். ஸோ எடுத்தனே அதுக்கு முன்னாடி அந்த பிளாண்ட் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீ வந்து பார்க்கக்கூடாது, என்வலப் வந்து நீ ஓப்பனே பண்ணிடக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி அவனும் உள்ளே போகிறான். அதே மாதிரி அதை எடுத்துட்றான். எடுத்ததுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகுது, தான் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல தப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வலப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்றான். அப்படி அந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து எதுவுமே இல்லை, அதாவது யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒரு நார்மலான ஃபோட்டோகிராஃபாக தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நார்மலான ஒரு ஃபோட்டோகிராஃப்,
இதுக்கே நீ இவ்வளவு சொன்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து சொல்றா, நான் வந்து உன்னை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். என்ன வச்சு ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியுது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் அந்த பொண்ணு வந்து வரிசையா கதை சொல்ல ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே காபோட கேம். அதாவது இவன் வந்து யங்கா இருந்ததும், அதே மாதிரி அந்த கோட் ஷூட் போட வச்சதும், பணம் திருட வச்சதும், அதே மாதிரி அங்க போக வச்சதும், அதாவது அந்த போட்டோகிராஃப் எடுக்க வச்சது, எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக. என்ன அப்படின்னா, இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்படி பார்க்கணும் அப்படின்னா, காப் வந்து ஒரு இடத்துக்கு போறான், அதாவது அந்த பிளாண்ட் அந்த பொண்ணோட எக்ஸஸ்மெண்டோட இடத்துக்கு வந்து போறான். அதுக்கு வந்து போறான், அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து, அதாவது ஒரு வயசான ஒருத்தங்களை வந்து கொலை பண்ணிடுறான். அதை வந்து இவன் வெளியே வரும்போது, இவன் வந்து கொள்ளையடிச்சுட்டு வெளியே வரும்போது விக்டமா மாத்திடுறாங்க. அதுல இருந்து இவன் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக ஆள் தேடும்போது பில் வந்து மாட்டுறான். பில்லுக்கு வந்து தான் என்ன பண்ணானோ, அதாவது காப் எப்படி உள்ள போனானோ, எதுக்காக போனானோ, அதெல்லாம் பார்த்தோம்னா பில்லுக்கு தெரியாமே அது வந்து ஒரு ஒர்க் மாதிரி செய்ய வைக்கிறான். அதுவும் பில்லுக்கும் அந்த விவரம் தெரியாம அதையும் செஞ்சிடறான். அட் லாஸ்ட்ல பார்த்தோம்னா காப் செஞ்சது எல்லாமே இவனும் செஞ்சு, கடைசியில் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இதுக்கு மேலே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க, அதாவது வீட்டுக்கு வந்து பில்லோட வீட்டில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணோட அதாவது இன்னர்வேர் அதை எடுத்தாங்க. ஸோ அது இருக்கும், அதே மாதிரி அந்த ஒரு கம்மல் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, காப் எடுத்தது பில்லோட வீட்டில் வந்து வச்சுட்டு கொலகாரனா மாற்றி விட்டுருப்பான். இது வந்து கடைசியில் தான் தெரியும். பில்லுக்கு வந்து யோசிப்பான், எல்லாத்தையும் எங்கேயும் யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்படி அவனும் ஃபாலோ பண்ணிடுவான். அப்போதான் புரியும் நம்மளை வச்சு காப் வந்து கேம் ப்ளே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தெரியும். அப்படியே வந்து இந்த மூவியை முடிப்பாங்க. இதில் என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 70 நிமிஷத்துல 3 விதமான விஷயங்கள், அதாவது நான் லீனியர் ஸ்டோரி வந்து ஓடிட்டு இருக்கும். மார்க்கெட்ல விட்டு கொஞ்சம் வந்து ஏதோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டா, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெக்கர் மாதிரி இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி ஒரு கோட் ஷீட் போட்டு ஒரு பிசினஸ் மேன் மாதிரி இருக்கிற மாதிரியும், அடுத்தது இன்னொரு சைடு எங்க ஸ்டோரி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கொலை பண்ணது வந்து நமக்கு, அதாவது ஆடியன்ஸ்க்கு விஷுவலாக எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு மூவியில் உடனே எப்படி காமிக்குன்னு சொல்லிட்டு அந்த மூவியில் மூவி மாதிரி காமிப்பாங்க. பட ஆரம்பிச்சு 20 நிமிஷத்தில் நமக்கு வந்து கதையை தேட ஆரம்பிச்சிருவோம். அப்படி கடைசி வரைக்கும் போய் எப்போ வந்து பில் கண்டுபிடிக்கிறானோ அப்போ தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இத்தனை டீட்டெயிலாக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அதே மாதிரி காபும் பில்லும் ஒரு வீட்டுக்கு வந்து திருட போவாங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த டோரில் வந்து பேட்மேனோட சிம்பிள் இருக்கும். இந்த படம் வந்து 1998 வந்துச்சு. அதே மாதிரி அவர் வந்து பேட்மேன் எடுத்தது 2008 டிசி ஃபேன் போல ரொம்ப நாளாக வந்து காத்துட்டு இருந்திருக்காரு, அதை வந்து செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவனோட ரூம்ல, அந்த டைப்ரைட்டிங் ரூம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஓரத்தில் ஏ டு செட் வரைக்கும் எழுதிட்டு செட்டுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட டிஃப்ரெண்ட்டாக அது வந்து இருக்கும். அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதும், அவன் டைப்ரைட்டிங் உட்காந்துருக்கிறதும், அதெல்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மாதிரி, இல்லாத ஒரு எண்டுக்கு வந்து ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி இது. மூவிக்கும் இதை வந்து பொருந்தும், அதாவது இல்லாத ஒரு எண்டுக்கு கேள்வி வைக்கிற மாதிரி.